நீட்ன்ற பெயரால் புள்ளை செத்து போய்டா 7 லட்சம் அறிவிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துட்டா சரியாயிருச்சு பிரச்சனையை முடிச்சிட்டோம் இது அரசியல் ஆக்கி விட்டோம் என்ற நிலையில் என் பிள்ளைகளை தள்ளி இருக்கிறீர்கள் இன்னும் எத்தனை பிள்ளைகள் போன 20 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல சுபஸ்ரீங்கிற மாணவி நான்கு மாணவர்கள் நீட் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் உளவியல் சிக்கல்கள் பயோ பதட்டம் அப்படின்னு பிள்ளைகள் எழுதி வைத்து விட்டு செத்து போயிருக்கிறார்கள் இன்னைக்கு மதுரையில பெத்த பிள்ளையை பறி கொடுத்தது போல இங்க வந்து நிக்கிறோம் நேற்று ஒரு மணி வரைக்கும் படித்துக் கொண்டிருந்த பிள்ளை ஜோதி ஒரு ஆண்டு முழுதும் நீட் கோச்சிங் சென்டருக்காக கடுமையா படிச்சிருக்கா ஒரு மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்திருக்கா கடைசியில் அவள் எழுதி வைத்த கடிதத்தை பொது சமூகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் கேள்வியாக வைக்கிறேன் என் பிள்ளையினுடைய குரலில் இருந்து செத்து போன பிள்ளையின் குரலாக இதை முன்வைக்கிறேன் நீங்க என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறீங்க ஐ அம் சாரி என்னால முடியல மிஸ் யூ அம்மா மிஸ் யூ அப்பா என்று எழுதி வைத்து அந்த பிள்ளை செத்து போயிருக்கிறாள் என்றால் அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நான் பயமா இருக்கு ஒருவேளை சீட் கிடைக்கலனா நீங்க எல்லாரும் ஏமாந்துருவீங்க ஐ அம் சாரி அப்பா சாரி அம்மா டாடா லைசன்ஸ் சேடாக இருக்காது இங்கே ஸ்ரீதர் இருக்கான் ஸ்ரீதரோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் எல்லாம் ரொம்ப சேடாக இருக்கக்கூடாது ஸ்ரீதர் நல்லா பார்த்துக்கோங்க அவன் நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா அவன் ஃப்யூச்சர் யார் பாப்பா அவனை நல்லா படிக்க வைங்க பாய் ஸ்ரீதர் I'm sorry. I love you. Amma. Sorry, appa. Please. Oh, health and anna padu. I'm a heart patient. I'm a very good person. I'm sorry. I'm going to expect you. I'm going to be afraid. Please. ப்ளீஸ் உங்களை ப்ளேம் பண்ணாதீங்க உங்களோட தப்பு எதுவுமே இல்லை இது என்னோட ரிலேஷன் தானே சாரி எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி கிடச்சிருக்கு எனக்கு தான் அதை பாதுகாக்க தெரியலை பாய் அம்மா ஐம் கோயிங் டு மிஸ் யூ அம்மா ஐம் சாரி நீட்ட நீங்க மாத்த மாட்டீங்க அரசியல் சிக்கல்கள் உங்களுக்கு ஒருபோதும் என் பிள்ளைகளுக்காக வந்து நிக்க மாட்டீங்க இதற்காக போராடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் மூன்று ஆண்டுகளாக 16 பிள்ளைகளை இழந்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நான் ஊடகத்தின் வாயிலாக கைகூப்பி என்னுடைய செல்ல குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் உயிரை விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் குடும்பத்தை விட்டுவிட்டு நீட்டை விட்டுவிட்டு கோச்சிங் சென்டரை விட்டுவிட்டு என்கிட்ட வந்துருங்க உங்களை மருத்துவராக்கி மாற்றனா இல்லையான் பாருங்க என்ன செய்ய அரசு கட்டாயம் நீட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும் இங்கதான் 16 பிள்ளைகள்